ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். தாத்தா சொல்லிட்டாரு, விழுந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தியே ஆகணும்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்கு வராங்க. காலங்கத்தில் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி கேப்ல வந்து இறங்குறாங்க கம்பெனிக்கு. பா, இதான் கம்பெனியான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. லிஃப்ட்டில் நம்ம ஹீரோ போகிற மாதிரியே இருக்கு. என்னது இவனா, இங்கேயுமா? ஆல்ரெடி அசிங்கப்பட்டது போதாதா? இல்லை இல்லை இல்லை, இதாக தான் இருக்காது, நம்ம இமேஜினேஷனில் இருக்கும். சரி, போய் காஃபி குடிச்சா மண்ட வலியெல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி கேவலமான இமேஜினேஷன்லாம் வராதுன்ட்டு காஃபி குடிக்க போகிறாங்க. கேபில் வந்த ஃப்ரெண்டும் அங்கே தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே சீனாக ஒரு பொண்ணு வரா. நான் தான் இந்த உலகத்திலேயே பிரின்சஸ் பியூட்டி அப்படின்ற மாதிரி ஓவராக அலம்பல் பண்ண, இந்த பொண்ணு பேர் ரோசி. இந்த கம்பெனியில் இவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன, ஓவராக கொஞ்சம் சீனாக போட்டு விட்டுருப்பா, அதான் ஒரு பிரச்சனை இவகிட்ட. இங்கே நம்ம ஹீரோயினோ ஹீரோயினோட ஃப்ரெண்டோ காஃபி குடிக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு, ஏ எனக்கு காஃபி கொடுங்க ஃபஸ்ட்டு, ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு வந்து க்யூவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. ஏவடா இவ கொஞ்சம் ஓவராக தான் இருக்கே இவளோட அலம்பல், சரி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேபில் வந்து ஃப்ரெண்டு, இவ பெரு லிசா. எங்கே எங்கள் ஆளுங்க நின்றுட்டுருக்கோம் தெரியல, நீங்கள் பாட்டு லைனை களைச்சி விட்டுட்டு வரீங்க, எல்லாருக்கும் தாங்க வேலை இருக்குது அப்படின்ட்டு நம்ம லிசா சொல்ல, அந்த ரோசி கம்னு இல்லாமல், என்னம்மா நீ வெட்டியா தானம்மா இருக்க, என்னால் டீம் 7 இருக்க, எவ்வளோ பிஸி தெரியுமானாலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சீனை போட, நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா? டீம் ஏவோ டீம் பியோ, லைனில் யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கே காஃபி தரப்படும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு வந்துருச்சு காஃபி, நீங்கள் லைனில் நின்று வாங்கி குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நெக்கில் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாடி போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போகும்போது வேற லைனில் நின்று வாங்கிக்கோங்க சரியா அப்படின்ட்டு கேள்வி பண்ண அந்த பொண்ணு செம்ம டென்ஷனில் ஆகிடுதா. எவடாவ புதுசாக இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு நம்மளையே கலாய்க்கிறாளா, பார்த்துக்கிறேன் இவளை, இங்கே தானே இருக்க போகிறா, பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு அவ்வளோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த சீனும் அங்கே கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணுமா, ஏய் நில்லையா லிஃப்ட்டுக்காரனே அப்படின்னு ஓடி வர அதுக்குள்ளே அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோ, என்னையா நம்ம ஹீரோ எப்போ தான் லிஃப்ட்லேயே போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டாரு. ஆ, இந்த பொண்ணா இந்த ஆஃபீஸ்லையா? ஆனால் ஹீரோயின் நோட் பண்ணல, அதுக்குள்ளே லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓஹோ, லிஃப்ட் வேற க்ளோஸ் ஆயிடுச்சே, சரி நடப்படியாக போவோம் படியில் அப்படின்ட்டு நடந்தே போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட தம்பி, இவன் கிட்டத்தட்ட தம்பி மாதிரி, ஆனால் ஹீரோவோட அசிஸ்டண்ட், இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான் ஹீரோ கீழே. இவன் எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணுறதே இவன் வேலை. இப்போ கூட பாருங்களேன், ஆஃபீஸுக்கு ஆயா வந்துக்கிட்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, யோ வந்தியா வேலையப்பாரியா லேட்டாகுதுல அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சொல்கிறான், யாரோ ஒரு பொண்ணு புதுசாக வரப்போகிறாளாமே நம்ம கம்பெனிக்கு, அவளை பற்றி உங்களுக்கு யாருக்குனா ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பொண்ணுங்க வந்தாலே நோட் பண்ணிடுவே கரெக்டாக, நான் கூட கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு பொண்ணா, அவளோட ரெஸ்யூம் இங்கே தான் எங்கேயோ இருந்தது, தோ இருக்கே, ஆ இந்த பொண்ணா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. நேவிகேஷனுக்கும் இவளுக்கும் என்ன சுத்தமாக சம்மந்தமே இல்லை, இவ படிச்சிருக்கத்தோ ஆர்ட்ஸு, இவ ஏன்டா நேவிகேஷனுக்கு வரா, சுத்தமாக ஒன்றும் புரியலையே. டே ஓடடா, அவள் குவாலிஃபிகேஷனை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னும் போது நம்ம ஹீரோயின் இங்கே காட்டுறாங்க. டைரக்டரோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்காங்க. எப்படிமா இருக்காரு தாத்தா, உங்கள் தாத்தாவால் தான் இந்த கம்பெனி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த கம்பெனியோட ஃபவுண்டரே உங்கள் தாத்தா தான், ஆனால் அதெல்லாம் வெளியே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா, உன்னையே இங்கே ஒரு ஸ்டாஃபாக தான் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அந்த டைரக்டர் சொல்ல, இப்போது என்னம்மா என்ன பண்ணலான்னு இருக்குது இந்த கம்பெனியில், என்ன வேலை பார்க்கலான்னு இருக்குது அப்படின்னும் போது, எந்த வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அதை நல்லாவே பார்ப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மரியாதைனா மரியாதை, அப்படி ஒரு ராஜ மரியாதை நம்ம ஹீரோயினுக்கு இந்த கம்பெனியில், ஆனால் அதை வெளியில் காட்டிக்கூடாது. உன்னை சாதாரணமான ஸ்டாஃபெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுமா, டீம் பின்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஹெட் இல்லை, இப்போது நீ டீம் பியோட ஹெட்டாக அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு பொண்ணை கட்டுறாங்க, இவக்கே செக்ரட்டரி இந்த கம்பெனிக்கு, ஆனால் எப்போ பார்த்தாலும் எம்ப்ளாயிஸை போட்டு டார்ச்சல் மேலே டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவளை வந்து ஒரு அரக்கின்னு தான் கூப்பிடுவாங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம், ஐயோ இவளா அப்படின்ற மாதிரி எல்லா எம்ப்ளாயிஸும் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான செக்ரட்டரி இவ. இப்போ கூட டைரக்டர்கிட்ட வந்து நம்ம ஹீரோவை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நேவிகேஷனில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சாமே, அதுக்கு காரணம் யார் டைரக்டர், அந்த ஹீரோ தானே, அவனை தயவு செஞ்சு டீம் ஏவிலேருந்து தூக்கிடுங்க. டீம் ஏ ஓடியட்டு நம்ம ஹீரோ தான்.
டீம் ஏவோடைய டி ஹீரோ, டீம் பியோடைய டி இப்போ ஹீரோயின். சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷனு. இப்போ டேரக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா அவன் அவ்வளோ பிரச்சனைலாம் பண்ண மாட்டானே, நல்லவன் தான் அவன், சீக்கிரமாக அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவான் அப்படின்ட்டு நம்ம டேரக்டர் சொல்லிகிட்டே இருக்கும்போது யாருடாது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோயினுக்கு இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, அவனாக இருக்குமோ, ஐயோ அவனாக மட்டும் இருந்துடக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு சேரை திருப்பி பார்க்குறாங்க. சுத்தம் முடிஞ்சு போச்சு ஜோலி, நம்ம ஹீரோ தான் சூப்பர் ஹீரோ. ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க எல்லாருக்கும் எக்ஸ்ப்ரெஷன் லெஸ் ஆகி போச்சு. இவளா அப்படின்னு நம்ம ஹீரோவும், இவனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும், சே இப்படி ஆகி போச்சு நம்ம நிலமை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இவங்கிட்டே வந்து மாட்டுற மாதிரி இருக்கே, இவன் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருந்தா அந்த கம்பெனிக்கே வந்திருக்க மாட்டேனே நான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல நினச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செக்ரட்டரி சொல்கிறா, இவன் டீம் பியோட ஹெட்டா, ஓகே இவளை வச்சே நான் இவனை அடிக்கிறேன், இவன் டீம் ஏவோட ஹெட்டாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ திமிராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது டேரக்டர், இல்லை அவன் ரொம்ப நல்லவன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், நான் ஜஸ்ட் டீம் பியோட ஹெட்டு தான், அதுக்குன்ட்டு நான் யாரையும் இங்கே வந்து அடிக்க வரல, நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன், அவர் அவரோட வேலையை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட நம்ம செக்ரட்டரிக்கு பல்பு. அப்போ அவன் நம்ம டேரக்டர் சாருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோ, என்னடா இவ நமக்கு சப்போர்ட் பண்ணுறா, என்ன யார் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபோனை பார்க்குறாங்க, ஸ்டாஃபோட லிஸ்ட்டெல்லாம், அதில் நம்ம ஹீரோவும் இருக்காரு. சே முதல்ல மண்டையில் இருந்த கொண்டையை பார்த்துருக்கலாமே, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரோஜனம் அப்படின்ற மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பெசாம சமாதான கொடியை காட்டிடுவோம், தயவு செஞ்சு இவங்கிட்ட போய் ஹலோ என் பேர் இது அப்படின்னு நம்மளே ஒரு இன்ட்ரடியூஸை போட்டு விட்டுருவோம், நமக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைண்ட்குள்ளே இப்போ போகிறாங்க. ஹலோ என் பேர் யோஷினேன், உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க நம்ம ஹீரோவா, சரி கைதானே கொடுப்போன்ட்டு நம்ம ஹீரோவும் அவர் பேர் யோஷினி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, என்னென்னா ஸ்கூல் டைமில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கு. மதிக்கவே மாட்டார் நம்ம ஹீரோ ஹீரோயினை, நம்ம ஹீரோயின் பாட்டுட்டு ஏதாவது ஒன்று பேச வருவாங்க ஆனால் மதிக்கவே மாட்டார். ஏ யோஷி நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னாரு, ஆனால் ஹீரோவா ஹே உங்ககிட்டலாம் பேச எனக்கு டைம் இல்லை சாரி அப்படின்ற மாதிரி போவ, ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கோம். சே என்ன ஆட்டிடியூடு இவன், நல்லா தான் இருக்குது இந்த ஆட்டிடியூட் கூட அப்படின்ட்டு யோசிக்க, ஆனால் இப்போ பாருங்களேன் உருன்னு வச்சுருக்காங்க. உன் ஆட்டிடியூடு மட்டும் மாறவே மாறாதுல, இப்பயுமே இறுக்கமாகவே இருக்கான் பாரு, இவனுக்கு யாராவது சிரிக்க சொல்லித்தாங்கயா, சிரிக்க தெரியுமான்னு கூட தெரில, ரோபோட்டாக இருப்பானோ அப்படின்னு மண்டக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ காஃபி ஷாப்பில் பிரச்சனை பண்ணாங்களா நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுக்கிட்ட ரோசி, அவள் வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டுறா ஃபோனை, ஏ இந்த பொண்ணு தாண்டி புதுசாக வந்திருக்கா பாரு, இவளை ஏதாவது பண்ணி ஆகணும்ன்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின், சரி நம்மளே ஏதோ ஒன்று பேசுவோம் போயின்ட்டு, ஹே இங்கே பாரு உனக்கு என்ன தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது ஓகேவா அப்படின்னு பேச நம்ம ஹீரோ மதிச்சிருவாரா, என் கூட வேலை பார்க்க பிடிக்கலனா இந்த கம்பெனி விட்டு நீ போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போய் நிற்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினோட இமேஜினேஷன், வெறும் இமேஜினேஷன் வேர்ல்டுலே நான் இப்படி போய் அவங்ககிட்ட ஆட்டிடியூடாக பேச போகிறேன் அப்படின்ட்டு இப்போ யோசிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. போதும் ட்ரீம் வேர்ல்டு போய் அவங்ககிட்ட ஆட்டிடியூடை நம்ம காட்டுவோம் அப்படின்ட்டு ரன் பண்ணுறாங்க. ஓடி போவ அங்கே போய் சோஃபாவில் தடுக்கி டம்முன்னு நம்ம ஹீரோ மேலே முட்டை, ஏமா என்னம்மா பிரச்சனை ஏமா முட்டுற, சரி பிடிச்சி தொலைவோம் நம்ம ஹீரோவும் பிடிக்க, அப்படியே ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே விளையிற மாதிரி இருக்குது. நல்ல வேலை நம்ம ஹீரோ நல்லா தாங்கி பிடிச்சிடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் நோக்கிய மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் வரும்னு பார்த்தா அது தாங்க இல்லை, நம்ம ஹீரோவோட ஆட்டிடியூடு ஓவர் ஆட்டிடியூடாச்சு. என்ன பண்ணுவார், டம்முன்னு நம்ம ஹீரோயினை கீழே போட்டுடுறாரு. அட பாவி மக்கா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய கீழே போட்டிய அப்படின்னு நம்ம ஹீரோயின் டம்முன்னு கீழே வராங்க. ஊரே பார்த்து சிரிக்குது பாவம் நம்ம ஹீரோயினை, என்னம்மா கீழே ஊந்து கிடக்குற ஏந்திரு ஏந்திரு அப்படின்ட்டு போவரவன்லாம் தூக்கி விட்டுட்டு போகிறோம், சே இவ்வளோ ஒரு அசிங்கம் எனக்கு தேவையா அப்படின்ட்டு இந்த கம்பெனியே சிரிக்குது. ஒரு ஆம்பளைக்கு இவ்வளோ ஆணவம் ஆகாதுன்னு சொல்லிட்டு போவ நம்ம ஹீரோ, என்னம்மா டைலாக்கை மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது, போயா நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போவ, சரி பயபுள்ள கோச்சிட்டு போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் பின்னாடியே போகிறாரு. ஹீரோயின் என்னை சமாதானப்படுத்த வரான் லூஸ் பையன், நான் சமாதானம் ஆகிடுவேனா அப்படின்ட்டு ஓவர் ஆட்டிடியூடில் திரும்ப நம்ம ஹீரோ எங்கே சமாதானப்படுத்த வராரு, அவர் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோயின் என்னை சமாதானம் தானே படுத்த வர அப்படின்னும் போது நம்ம பிஏ வராரு, சார் உங்களுக்கான மீட்டிங் ரெடி ஆகிடுச்சு ஷெடியூல் பண்ணியாச்சு வாங்கினோடனே நம்ம ஹீரோயினா, இவனுக்கெல்லாம் இவ்வளோ ஆட்டிடியூட் ஆகாது, மீட்டிங் தானே நானும் வரேன் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நானும் போய் நிற்பேன் அப்படின்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போய் நிற்க நம்ம ஹீரோ, ஏ மீட்டிங் நடக்கிறதே இந்த ஃப்ளோரில் தான் மூட்டுவா வெள்ளன்னு,
சே, இவ்வளோ கேவலமாக நான் அசிங்கப்படணுமா? என் வாழ்க்கையில் இப்படி ஆனது இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷையா நிற்க, இங்கே இந்த பொண்ணுங்க ஏதாவது அவளை பண்ணி ஆகணும், அவளை என்ன பண்ணுறது, பேசாமல் நடக்கும்போது எண்ணெயை ஊற்றி விட்டுலாமா அப்படின்னு மொக்க ஐடியாவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பொண்ணு, வேணாம், அவள் உட்காரும் போது சேரை ஈத்து விட்டுருவோம், அதான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்குன்ட்டு இதுங்க இங்கே கேவலமாக பிளானை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் குரூப்பை பார்க்குறாங்க. குரூப்பில் அவங்கள எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. அப்படி தான் குரூப் அப்படி ஸ்டார்ட் பண்ணதே இவன் தான், இந்த நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் தான். நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, டே இந்த குரூப்பை ஆரம்பித்தது நீ தானே, ஹ என்னை பற்றி தெரியாது, குரூப்பில் என்னையே கழுவி ஊற்றுறியா அப்படின்ற மாதிரினா இவன் எனக்கு நான்ட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி இருக்கான். அப்போ அந்த பொண்ணு லிசா வரா, ஹாய் லிசா எப்படி இருக்க, நான் தான் டீம் பியோட ஹெட்டு அப்படின்னோட லிசா ரொம்பவே சந்தோஷப்படுறா, கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மற்றவங்க யாரும் மதிக்கவே இல்லை நம்ம ஹீரோயினை, ஏன்னா அவங்க வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, ஏதோ ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கோம் ஏன் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நெக்கலாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க, என்ன எவனுமே நம்மளை மதிக்க மாட்டான், அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னும் போது தான் டேபிளில் அவங்களோட ரெஸ்யூமோ பார்க்குறாங்க. என்னது என்னோட ரெஸ்யூமா, நம்ம அங்கிள் கிட்ட இதை ரெடி பண்ண சொல்லியிருந்தோமே, நம்மளோட ரெஸ்யூமா அது, என்னையா ஒரு குவாலிஃபிகேஷனும் போடலை, அவார்டு சர்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்க ரெஸ்யூமு, இதெல்லாம் ஒரு ரெஸ்யூமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பண்ணுறாங்க அவங்க அங்கிளுக்கு, யோ அங்கிளே என்ன ஒன்றுமே இல்லையா ரெஸ்யூமில், என்னம்மா நான் போட, ஏதாவது நீ பண்ணா தானே, நீ காலேஜை முடிச்சுட்டு கேமு கேமுன்னு கேம் உலகத்திலே முழுகி கிடந்த, நீ கேமர்னா நான் ரெஸ்யூமில் போட முடியும், எதுவும் இல்லை ஆனால் நான் எதுவும் போட முடியலம்மா சாரி அப்படின்னு நம்ம அங்கிளும் கை விரிசுற. இங்கே அங்கிள் வராரு தாத்தாவை பார்க்க, நீங்கள் சொன்ன மாதிரி கம்பெனிக்குள்ளே போயிட்டான் நம்ம வேத்தி. தாத்தாவும், ஓ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு எல்லாம், ஆமாம் டீம் ஏல ஏதோ ஒரு பையன் இருக்கானே ஹெட்டு, அவன் ஏதாவது நம்ம பேத்திக்கிட்ட சலசம் பண்ணுறானா, அப்படி ஏதாவது இருந்தால் அவனை தூக்கிடுங்க அப்படின்னு நம்ம அங்குளும், சச்சா அவன் நல்ல பையன்தான் தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் தூக்கிடுங்க நீங்களே வேலையை விட்டு தானே, ஆமாயா நான் என்ன கொலையா பண்ண சொன்னேன் அப்படின்னு நம்ம தாத்தாவும் சொல்கிறாங்க. தாத்தா ஒரு வேலை வில்லனாக இருப்பாரோ அது நம்ம என்னன்ட்டு நம்ம அடுத்து வர எபிசோட தான் பார்க்கணும். இப்போ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோவா ரொம்பவே பதட்டமாகவே இருக்கார் நம்ம ஹீரோயினை பார்த்ததுலேருந்து. இந்த தம்பி வர, டே டே அண்ணா ஸ்கூலில் தொலை போனாலே அந்த பொண்ணு இவ தானே, இவளை பார்த்த உடனே நீ ஏன் இவ்வளோ பதட்டமாற, எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு இவன் ஒருத்த ஏண்டா கத்துற, அதெல்லாம் இல்லைடா போடா இல்லைன்னா உன்னை அச்சு கொன்றுவேன் அப்படின்ன உடனே நம்ம தம்பி, அண்ணா நீ இப்பெல்லாம் என்னை அச்சு கொன்றுவன்லாம் பேச மாட்டியே, நீ ரொம்ப நர்வஸாக பதட்டமாக இருந்தால் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும், நீ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்ற, அப்போனா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு இவனை கொல்ல போகிறேன் போயிடு அப்படின்ட்டு அடுத்த அப்படியே கான்ஃபரன்ஸாக ஆரம்பிக்குது. எல்லாரும் புதுசாக வந்த டீம் பியோட ஹெட்டு அவங்களுக்கு கன்க்ராட்ச் பண்ணி வர வைக்கிறாங்க. இவங்க தான் டீம் பியோட ஹெட்டு, உங்களோட மரியாதையை நீங்கள் எல்லாரும் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல அப்படியே எல்லாரும் கிளாப் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்போ டீம் பியோட ஹெட்டு இருக்காங்க, அவங்க கீழே வேலை பார்க்குற மெம்பர்ஸ் வேணும்ல, ஸோ யார் இவங்க கீழே வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஒரு பையிலையும் காணோம், என்னடா எவனுமே கை தூக்க மாட்டீங்க, சரி ஓகே தூக்கலைனா என்ன நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ண போகிற பர்சன் நேம் டக்கே அப்படின்னோடனே இவன் தான் நம்ம ஹீரோவோட தம்பி, அவனுக்கே ஆச்சரியம், என்னதே என்னே வா, நானா நோ நான் வரணும்னு சொல்லவே இல்லையே, எதுக்கு என்னை செலக்ட் பண்ணிங்க, இதை நான் அப்ஜெக்ஷன் ஒரு ஆனர் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருந்த ஆன்சமாக இருக்க அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணோன்னே, அவனா அப்படியா அப்போ ஓகே தான் உங்கள் டிசிஷன் கரெக்டு நான் ஒத்துக்கிறேன் உங்கள் டீம்லேயே நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் ஆஃப் ஆகி அங்கே உட்காடுறான். எல்லோரும் கேட்க பார்க்கன்னு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவே சிரிக்கிறாரு, இவ்வளோ ஒரு மொக்க பிசா இருக்கானே நம்ம தம்பி அப்படின்ட்டு. அடுத்ததான் வேறு யார் அப்படின்னும் போது அந்த லிசா, அவ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாச்சே நான் வரேன் அப்படின்னா ஹீரோயின், ஓகே பக்கா டீம் ரெடி ஆகிடுச்சு, முதல்ல டக்கே அதுக்கப்புறம் லிசா இவங்க ரெண்டு பேர் தான் எங்களோட டீம் பி அப்படின்னு சொல்லிட்டு போவ. நம்ம ஹீரோக்கா உள்ளுக்குள்ளே ஒரு நர்வஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே டீம் ஏவும் ரெடி ஆயிடுச்சு டீம் பியும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த கான்ஃபரன்ஸை கட் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்க்குள்ள, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, டீம் பியோட ஹெட்டு டீம் ஏவோட ஹெட்டை விட்டு வச்சிருவேனா,
என்னோட டீம் பி எப்படி ஒர்க் பண்ண போது மட்டும் பாருங்க அப்படின்ட்டு இப்போ காட்டுறாங்க. டீம் பி உலகத்தையே சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க போறாங்க இங்க போறாங்க. அதான் நம்ம ஹீரோயினும் டக்கேவும் லிசாவும் மூணு பேரும் சேர்ந்து அப்படியே எக்ஸ்ப்ளோரர் ஆயிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் போய் அப்படியே ஃபன் பண்றாங்க. அதை வேற இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. இங்க கம்பெனியில இருக்கவங்களுக்கு வயிறு எறியுது, என்னையா டீம் பிக்கு எப்படியா இவ்வளோ காசு வந்துச்சு, அவ்வளோ ஓடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க உலகம் சுத்தி, நானும் டீம் பிக்கு போயிருக்கலாம் சார் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னும் போது இங்க டீம் பியை காட்டுறாங்க. மூணு பேரும் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஓகே ஆட்டம் முடிஞ்சது, நம்ம என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் நம்ம ஒரு நியூவான ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னும் போது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறான். நியூவாக நம்ம ஒன்றத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல இங்கே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னென்னா ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நிறைய ஊரெல்லாம் சுற்றுறதுக்கு ஃபண்டு கேட்டிருக்கேன், அதெல்லாம் என்னால் தர முடியாதுன்னொன்னே. நம்ம ஹீரோயின், நோ ஓகே நீ தரலன்னா என்ன, நானே எடுத்துக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, என்னோடய காசுலேயே நான் உங்களை ஊரை சுற்றி காட்ட போகிறேன் டீம் பி அப்படின்னோடனே. இது பண்ணுறது நீ தப்பு, இப்படி பண்ணால் உன்னோட காசு ஃபுல் அவுட் ஆகிடணும் போது எனக்கு காசு பற்றி கவலை இல்லை, என்னோடய டீமை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அப்படியே அந்த சீனும் இங்கே கட் ஆகுது. இப்போ நியூவாக ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறாங்க நம்ம ஹீரோயின். அதாவது டீம் ஏவை விட டீம் பி தான் பெஸ்ட்டு, நம்ம ஹீரோயின் ஹீரோவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பிளானோட இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது என்ன இடம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.